கல்யாணம் ஆயிடுச்சா? உன்னோட ஹஸ்பண்ட் எங்க இருக்காரு? நீயும் அவரும் ஒன்னாதான் இருக்கீங்களா இல்ல தனியா பிரிஞ்சிருக்கீங்களா? அது அப்புறம் தாலியை மறைச்சு வச்சிருக்க, அது அது வந்து என்ன வந்து போயின்னு இப்படி எழுத்துக்கிட்டே இருக்க? உண்மையா இருந்தா கேட்ட உடனே பதில் வரும். நீ யோசிக்கிறத பார்த்தா ஏதோ பிளான் போட்டு பணத்துக்காக இந்த குடும்பத்துக்குள்ள வந்து குழப்பத்தை உண்டு பண்ற மாதிரி இருக்கே. இல்லங்க, என்னோட வீட்டுக்காரர் கிராமத்துல இருக்காரு, அங்கதான் விவசாயம் பார்த்துட்டு இருக்காரு. எனக்கு என்னமோ நீ சொல்றதுல கொஞ்சம் கூட நம்பிக்கை வரல. உன்னை பார்த்தாலே ரொம்ப சஸ்பெக்டா இருக்கு. அதனாலதான் சிவா கூட உன்னை வெளியே துரத்தணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. நீ இப்படி நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா சிவா அப்படி பண்றதுல தப்பு இல்லைன்னு தோணுது. என்னமோ பாத்துக்கோ.